यस्य वाग्भूति पर्यंता यस्य राज सरस्वती तस्मै वेदांत ग्रवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नगद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सामानुजदयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत दैशिकम् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வாக்கு வானேறப்போமளவும் வாழ்வு. பெருமான் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் ஒரு பட்டியலிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அசங்கியமானவை, கணக்கில் அடங்காதவைன்றதை பற்றி நாம் சொல்லிட்டு இருக்கோம். அத்தான் நீ செய்தன அடியேன் நெறியேன் என்று இருக்க பிராப்தம்னு சொல்லி சொல்றார். நமக்கு இந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன பெருமாள் என்னென்னலாம் உபகாரம் பண்ணினேன் என்பத என்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஞானம். அந்த அந்நிய சன்னிதானத்துல அந்நிய சன்னிவேசத்துல யார் யார் நமக்கு எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்றான்றத நான் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருந்ததுனால முன்ன பண்ணின உபகாரத்தை என்னால தெரிஞ்சுக்க முடியல. சரி, எனக்கு ஒரு வைசத்திய ஞானம் வருது, யாரோ அதாவது பலானுமையா பிராரம்பாகனு நமக்கு இத்தனை நாள் இல்லாத இன்னைக்குதான் ஆச்சாரிய கட்டாட்சம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சத்தினால தத்துவஜானமும் ஹித ஜானமும் புருஷார்த்த ஜானமும் நமக்கு ஆச்சாரியால் நமக்கு ஏற்படுத்திருக்கான்னாக்க, இப்படி ஏற்படுத்தும்படியான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டதுக்கு பெருமாள் பண்ணின உபகாரங்கள் எத்தனை எத்தனையோ என்று நாம நினைக்க வேண்டி இருந்திருக்குன்றத சொல்லி சொன்னார். சரி, இனிமேல் பண்ண அவர் பண்ற உபகாரங்கள் எப்படி இருக்கும் என்ன சொன்னாக்க, அதுவும் நம்மளால சொல்ல முடியல. எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு உபகாரம், என்னென்ன பிரகாரமா இப்ப நம்ம உட்கார்ந்து அரை மணி காலம் இப்ப சேவிக்கிறோம், பெருமாள் பண்ற உபகாரத்தை பத்தி சிந்தை பண்றோம்னு சொன்னோம்னாக்க, அந்த சிந்தைக்கும் காரணம் பெருமாள் தான், அவர் பண்ற உபகாரம் தான்றது சொல்லி சொல்லணும். அந்த விஷயத்தான் சொல்றார். ஒத்தார் மிக்காரே இளையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருக்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ எல்லாமும் சுவாமியாகவும் நீ இருந்திருக்க, இந்த அத்தான சுவாமின்னு சொல்லிச்சு, நீ செய்த அடியே நறியேன் என்று இருக்க பிராப்தம். அஜ்ஞாத சகிதம் முழுவதாக காலதத்துவம் உள்ளவதனையும் இச்சேதனம் செய்யும் அனுகூல வியாபாரங்கள் எல்லாம் எக்கிஞ்சித் வர்த்ததே லோகே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் என்னால் அடைப்பு நீக்க ஒண்ணாது இறையவனே என்னால் செயற்பாளதன் என்னான் செய்கிறேன் யாரை கேள்கிறேன் இத்தியாதிகளின்படியே ஈஸ்வர அதீனங்களாய் அனந்தங்களாய் நடக்கின்றனவாகையாலே இவற்றுக்கு ஈஸ்வர புத்தியாலும் எண்ணில்லை ஆகிறே இருப்பது என்பது இந்த அம்சம்தான் சொல்ல வேண்டிய விஷயம். இப்ப பெருமாள் பண்ணின உபகாரம் எவ்வளவுன்றது கணக்கு போட முடியாதுன்னு சொல்லி கணக்கு போட முடியாதுன்னு சொல்லச்சு, நம்மளால மாத்திரம் கணக்கு போட முடியாது, ஈஸ்வரனாலையும் கணக்கு போட முடியாதுன்றது தான் சொல்ல போறோம். அப்ப ஈஸ்வரனாலையும் கணக்கு போட முடியாதுன்னு சொன்னா ஈஸ்வரனுடைய சர்வஜ்ஞத்துக்கு ஒரு பங்கம் வருமோன்னு ஒரு கேட்டோம்னாக்க, அது கிடையாது என்பது ஆழ்வானுடைய சீசுக்தியை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏ வாச்சாம் மனசாஞ்ச துர்கிரகத்தையா கியாத்தா குணா தாவக்காக அந்த பிராட்டியை பத்தி சீசவத்துல சொல்லிட்டு வர அந்த சொல்லிட்டு வரச்சு அந்த பிராட்டியினுடைய மகிமை வாக்குக்கும் மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்குன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருந்துருக்கு. அந்த மாதிரி சொல்லச்சு, அப்போ உன்னுடைய மகிமையை பத்தி உனக்கும் தெரியாது, உன்னுடைய பர்த்தாவா இருந்திருக்கிற ஈஸ்வரனுக்கும் தெரியாதுன்னு சொல்ற. எத்யப்பேவ மதாபி இவயோகோ சர்வஜதா நைவகீயத்தைன்னு சொல்ற. இப்படி இருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் சர்வஜத்துன்றது ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதுல எதனா குறவு வருவான் அப்படின்னா குறவு வராது. ஏன் வராதுன்னா இல்லாததா இல்லாததாதான் சொல்லணும். ஒரு இன்ஃபனைட்னு ஒண்ணு இப்ப இந்த பாஷாந்தரத்துல தான் பிரயோகம் பண்றோம். இந்த இன்ஃபினைட்ன்ற நம்பர் பிரயோகம் பண்ணச்சே இது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அதாவது இவ்வளவுதான் சொல்ல முடியாது.
நான் இன்ஃபினிட்னுடைய வேல்யூ எவ்வளவு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா அது பைத்தியகாரத்தனம். அந்த மாதிரிதான் பெருமாள் பண்ணின உபகாரம் உங்கள்லாம் இது இன்ஃபினைட்டா இருக்கு, இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. இது பெருமாளை கூட இவ்வளவுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாததான் அவரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த இடத்துல நியாயமான ஒரு விஷயம். அத்தான் இந்த இடத்துல சொல்ற ஈஸ்வர புத்தியாலும் எண்ணில்லையாயிரே இருப்பது என்பதை சொல்ற. இதெல்லாம் அடுத்த பாகத்தை நம்ம பார்க்கணும். இதுல போன வாரத்துல முதல் பாகத்தை பார்த்தோம் இந்த பேராகிராஃப்ல, இதுல அடுத்த பாகத்தை பார்க்கணும். இப்போ அஜ்ஞாத சுக்கிருதம் முதலாக கால தத்துவம் உள்ளதனையும் இச்சேதனம் செய்யும் அனுகூல வியாபாரங்கள் எல்லாம். இப்போ அஜ்ஞாத சுக்கிருத்தம் முதலாக கால தத்துவம் உள்ளதனையும் அஜ்ஞாத சுக்கிருத்தம், நாம இந்த சுக்கிருத்தம்னு தெரிஞ்சிக்காத பண்ற சுக்கிருத்தம், அதுதான் போன வாட்டி சொன்ன பிரம்மவித்துகளுக்கு நமக்கு பாவா பிரம்மவித்தாக இருந்திருக்கா பிரம்மவித்துன்னு தெரிஞ்சிக்காத அவளுக்கு நாம பண்ற உபகாரம் இருந்திருக்கு, அதனால வரக்கூடிய சுக்கிருத்தம் இருக்கு, அது அஜ்ஞாத சுக்கிருத்தம்னு சொல்லி சொன்னோம். இது சுக்கிருத்தம்னு தெரிஞ்சிக்காத கூட நாம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சுக்கிருத்தம் இருந்திருக்க, அந்த சுக்கிருத்தத்தை அதை வந்து வரச்சு உபகாரங்கள் அதை பத்தி நாம நினைக்க போனோமானாக்கா அப்போ என்னன்னா எவ்வளவு பண்ணிருக்கேன்றது நாம சிந்தித்து பார்க்க கூட நம்மளால முடியாது என்று அர்த்தம். இப்போ நம்மளிடத்துல நமக்கு தெரியாதையே நிறைய புண்ணியங்கள்லாம் இருக்கும், அந்த புண்ணியங்கள்லாம் பெருமாள் எடுத்து அதுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து நம்மள ஒரு வழி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர. அந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் பண்ணது அதுல கணக்கே இல்லைன்னு சொல்றாரு. கால தத்துவம் உள்ளதனையும் இச்சேதனம் செய்யும் அனுகூல வியாபாரங்கள் எல்லாம், அது மாத்திரமல்ல இவன் சேதனாக இருந்துட்டு பெருமாளுக்கு அனுகூலமாக அதாவது பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கும்படியான ஒரு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே, அது எல்லாமே எற்கிஞ்சது வர்த்ததே லோகே அப்படின்னா எற்கிஞ்சது வர்த்ததே லோகே சர்வம் தன்மத்து சேஷ்டிதம் அந்யோக்கிய சிந்தை ஸ்வச்சந்தம் விதுதாமியம்னு சொல்ற. லோகத்துல எந்த வஸ்து இருக்கோ எந்த செயல் இருக்கின்றதோ எல்லாமே சர்வம் தன்மத் விசேஷ்டிதம், அது மொத்தமே என்னுடைய செயல்தான். ஏ பேர்ல நான் தான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன் அவ்வளவுதான். அந்யோக்கு என்ன சிந்தை சச்சந்தம் விருதாந்தகம்னா ஒவ்வொருத்தரும் நான் பண்றேன் நான் பண்றேன்னு நீங்க நினைச்சிருக்கோம், நீங்க யார் யார் வேற வேறமான ஒரு மனப்பான்மையோட நீங்க இருந்துக்கோங்கோ, நான் என்னுடைய எட்டப்படி செய்கிறேன்னு பெருமாள் சொல்கிறேன். அப்போ நாம பண்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் பெருமாள் நம்மள அந்த நல்ல காரியத்தை பண்ணி வைக்கிறேன்ற புத்தி நமக்கு. ஆகையால பெருமாள் நம்மளை நல்ல காரியம் பண்ணதுக்கு நமக்கு உபகாரம் பண்றே என்று அர்த்தம். எற்கிஞ்சது வர்த்ததே லோகே சர்வம் தன்மத் விசேஷ்டிதம் எல்லாமே என்னுடைய செயல்தான் சொல்லி சொன்னார். அந்யோக்கு என்ன சிந்தையதி சச்சந்தம் விருதாமியகம், அந்யோக்கு என்ன சிந்தையதி வேற ஒரு மீதி பேர்லாம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தருவா சொல்றேன். அப்போ பெருமாளுடைய எண்ணம் என்னவோ சங்கல்ப பிரகாரம் தான் எல்லாம் நடக்கிறது. நமக்கு ஏற்பட்ட அனுகிரகமும் கூட பெருமாளுடைய சங்கல்ப பிரயத்தம் தான் என்று தெரிஞ்சுக்கணும் என்று சொல்றார். அதே மாதிரி நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர். நம்மாழ்வார் பாத்திரம் அத்தியற்புதமான பாத்திரம். நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் தெரிந்திலர் என்றுமோர் இயல்பினர் எனந்தின வறியவர் என்றுமோர் இயல்போடு நின்றவென்றே. நம்ம சரீரமும் சரீரத்திலிருந்து மேலேந்து பார்த்தோம்னா ஆத்மா தெரியுது தானே, தெரியல. அந்த உள்ளுக்குள்ள ஆத்மா இருந்துருக்கு ஜீவாத்மா இருந்துருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னா இந்த ஆத்மா என்னென்ன நினைக்கிறதோ அந்த நினைக்கிறபடி இந்த ஜீவாத்மா செயல்படணும். இப்படிதானே சரீரன்றது இருந்துருக்க ஆத்மாவுனுடைய ஒரு நியமனத்துல இருக்கக்கூடியது. ஆத்மா மனசோட சேர்ந்து மனசு கையை தூக்குன்னு சொன்னாக்கா அது கையை தூக்கும்,
ஆத்மா சொல்லி நீ உட்காந்துக்கோன்னு சொன்னா உட்காந்துக்கும், அந்த சரீரம் உட்காந்துக்கும், நின்றுன்னா நிற்கும், அப்படி போகணும்னா போகும், எல்லாம் பண்ணும். ஆத்மா சொல்றது எல்லாத்தையுமே இந்த சரீரம் கேட்கறதான்னா கேட்க முடியாது போயிடுறது. நம்மளால கூட தான் பெருமாள் பின்னாடி பிரதட்சிணம் போ நடந்து போகணும்னு ஒரு பிரதட்சிணம் சொன்னாக்க மூச்சு வாங்குறது என்னால போக முடியலன்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த சரீரம் கேட்க மாட்டேன்றது ஆத்மா சொல்றது. இப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல நம்ம சரீரத்துல இருக்கிறது இது வந்து இந்த ஆத்மா சொல்ற பிரகாரம் சரீரம் நடக்கணும், சரீரம் நடக்கல, இப்படி இருந்துட்டு இருக்கு. சில சமயங்கள்ல கேட்கறது, பல சமயங்கள்ல கேட்கறது, சில சமயங்கள்ல கேட்காதையும் போயிடுறது. இப்ப இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருந்துட்டு இருக்கு. அந்த பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மா எல்லாமே பரமாத்மா, அதாவது பரமாத்மா அந்தர்யாமியாக இருந்துருக்க, அந்தர்யாமியா இருக்கிறதுனால அந்த அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானுக்கு ஜீவாத்மா சரீரமாக இருந்துருக்கு. இப்போ சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாமே, இப்ப இந்த நம்மளுடைய ஆத்மாவாகிற சேத்தனம் அச்சேத்தனமாக இருந்துருக்கிற சரீரத்தை மாத்திரம் அவன் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு தன் அதை இயக்கிறான் ஆத்மா ஜீவாத்மா. பரமாத்மா என்ன பண்றாருனாக்க, சேத்தனமும் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. ஜீவாத்மா மாத்திரம் இல்ல, அவனுடைய சரீரமா இருக்கிற அச்சேத்தனமா இருக்கிற சரீரமும் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. அவனுடைய சரீரம் இல்ல, சகல வஸ்துக்களும் சகல அச்சேத்தன வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. இப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா, இந்த சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருந்துட்டு எல்லாத்தையுமே அவர் ஆட்டி வைக்கிறார், எல்லாத்தையும் அவர் நியமிக்கிறார். எல்லாத்தினுடைய செயல்பாடும் அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் அகம் அகம்னு சொன்னவனாக்கா இந்த ஆத்மாவை சொல்றது, அந்த ஆத்மாவை சொல்றது மாத்திரமில்ல, அதாவது இந்த உடலை, அதாவது இந்த சரீரத்தை ஆத்மாவாக கொண்ட ஜீவன், அந்த ஜீவனுக்கும் அந்தரியாமியா இருந்திருக்கிற பெருமாள் வரைக்கும் சொல்றதுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப நம்மளுடைய செயல்பாடு நாம பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு சரீரமா இருந்துட்டபடினால பெருமாள் எப்படி நமக்கு பண்ணி வைக்கிறதோ, அந்த ஆத்மா எப்படி நமக்கு நியமனம் பண்றதோ, அதன் பிரகாரம் தானே சரீரத்தினுடைய வியாபாரம் இருக்க போறது. அப்ப பெருமாள் அந்தராத்மாவாக போயிட்டு அவர் அந்தராத்மாவா இருந்துட்டு இந்த ஜீவனையும் நியமனம் பண்ற, அது மீறி அச்சேத்தனமா இருக்கிற வஸ்துக்களையும் சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாத்தையுமே நியமனம் பண்றேன். அப்போ சேத்தனனுடைய செயல் அச்சேத்தனனுடைய செயல் எல்லாமே இந்த பிரவிற்த்தி நிவர்த்தி, ஒரு செயலை செய்யறதோ ஒரு செயலை செய்யாததோ இருக்கிறதோ எல்லாமே பகவத் அதீனமா தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அவன் ஒரு சுவாவத்தோட இப்படிதான் இருக்கான்னு அவனை சொல்ல முடியல. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, நின்றனர் இருந்தனர் கிடந்தனர், இது ஒரு பிரகாரமான ஒரு நிலைப்பாடு, நிற்கிறது இருக்கிறது கிடக்கிறது திரிக்கிறது அப்படின்றது எல்லாம். நின்றலர் இருந்திலர் கிடந்திலர் தெரிந்திலர், இப்ப இதனுடைய எதிர்மறையான ஒரு செயல்பாடு, ஒரு காரியத்தை செய்யறதோ அந்த காரியத்தை செய்யாத இருக்கிறதோ. இப்ப நின்றலர் அப்படின்னா நிக்கிறதுன்றது இல்லைன்னு அர்த்தம். அப்ப நின்றுலர் இருந்துலர் உட்கார்றது இல்லாத இருக்குன்னா கிடந்திலர் தெரிந்திலர்ன்றது இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப பெருமாளை பொறுத்த வரைக்கும் இப்படி நின்றுதான் இருக்கவர் இல்ல நிக்காதவர் இல்ல உட்கார்ந்துதான் இருக்கவர் உட்காராதவர் தெரியறவர் தெரியாதவர்னு என்றுமோ இயல்வினருடன் இப்படி ஒரு இப்படிதான் அவருடைய ஒரு ஒரு பிரவிற்த்தி அவருடைய செயல்பாடுன்னு நம்மளால சொல்ல முடியாதவராக இருந்துருக்கிறோம். இப்படி நினைக்கிறதுக்கு அரியவனாக இருந்துருக்கிறவர், அப்படி எண்ண முடியாதவனாக இருந்துருக்கிறவர். இப்ப பெருமாளுடைய இயல்பு என்னன்னா, உலகத்தாருடைய இயல்பு மாதிரி இல்ல, பெருமாளுடைய இயல்பு மாறுபட்ட இயல்பு. ஆகையால அவர் எப்பவும் நிக்கிறவராகவும் உட்காந்துக்கிறவராகவும் அவர் சஞ்சரிக்கிறவராகவும் இருக்கு, எப்பவும் சஞ்சரிக்காதவராகவும் உட்காந்துக்காதவரையும் கிடக்காதவராகவும் இருக்கேன்னு எது சொன்னாலும் அவருக்கு இதுவாகும். ஆகையால எல்லாருமே இப்ப நிக்கிறவனோ உட்காரவனோ இல்ல நிக்காதவன் உட்காராதவன் எல்லாருமே எம்பெருமானுடைய பிரதியாக ஆகிறார். இவாளுடைய பிரவருத்தி இவளுடைய செயல்பாடு இருக்க, இந்த செயல்பாடுன்றது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கக்கூடிய செயல்பாடு, இந்த எட்டு விதமான செயல்பாடு,
நிற்பது இருப்பது கிடப்பது பிரிவதுன்றதுதான். அதனுடைய எதிர்மறையாக இருக்கிற நாள் இந்த எட்டு விதமான செயல்பாடு இருக்க, இந்த எட்டு விதமான செயல்பாடும் எம்பெருமான் இட்ட வழக்காக தான் இருந்திருக்கே தவிர நம்மளுடையது எதுவுமே இல்லை. அப்போ அந்த எம்பெருமானுடைய செயல்தான் சகலமுன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும்ன்றத சொல்ற. நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் தெரிந்திலர் என்று மூறியல் வினர் என நினவறியவர் என்று மூறியல் ஒடு நின்றவன் திடரே. என்னால் அடைப்பு நீ கொண்ணாது இறைவனே என்னால் செயற்பல்லதென் இவை என்றே நல்ல இவை என்றே தீய இவை என்று இவை அறிவனேலும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீ கொண்ணாது இறையவனே என்னால் செயற்பானது என். இப்ப இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது இல்ல, இதெல்லாம் நல்லதில்லை இதெல்லாம் கெட்டதில்லை. இப்ப இது நல்லது கெட்டதுன்னா நல்லதுன்னா சங்கிரகிக்கிறதுக்கு, கெட்டதுன்னாக்கா விடுவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ இந்த வஸ்துக்கள்லாம் நல்லது கெட்டதுன்றத நான் தெரிஞ்சுருக்கேனா தெரிஞ்சுட்டு இருக்கலையான்றது முதல் விஷயம். அப்படி நான் தெரிஞ்சுட்டே இருந்தான்னா கூட என்னால இது கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டா கூட அந்த கெட்டதை விடுறதோ இல்ல இது நல்லதுன்னு தெரிஞ்சுட்டா கூட நல்லதை செய்யறதோ ரெண்டும் என்னால முடியறதில்லை. என்னால் அடைப்பு நீக்கு ஒண்ணாது, எது இந்த நல்லதுன்றத சங்கிரகம் பண்ணிக்கிறது அது அடைப்பு. நீக்கு இது கெட்டதுன்னு சொல்றத இருக்க அது வாண்டான்னு விடுறது இருக்க ரெண்டுமே என்னால முடியாததாக இருந்திருக்கு. இறையவனே என்னால் செய்யக்கூடியது அதனால என்னால் செயற்பான்னது என்னால செய்யக்கூடியது என்ன இருக்குன்னு சொல்றது. அப்போ நல்லதையும் என்னால தெரிஞ்சுக்க முடியாது, நல்லத சங்கிரகிச்சுக்கவும் முடியாது, கெட்டதை விடவும் முடியாது. இது ஒவ்வொருடைய தந்தம் அனுபவத்துல தான் சொல்லணும், இல்லைன்னா இது வார்த்தையால விவரிச்செல்லாம் சொல்லவே முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நாம பண்றது நல்லது இல்லைன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் கூட நாம என்ன பண்றோம் அந்த செயலை விட முடியாத இருந்துருக்கும். இப்போ ஒரு சாஸ்திரியமான சில விஷயங்களையும் பார்க்கலாம், லோகத்து திருஷ்டியிலையும் பார்க்கலாம். சாஸ்திரியமான விஷயங்கள்ல பார்க்கச்சே பார்க்கணும். கற்பல நாய் கேட்டு தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, சூர்யாபிதய சூர்யாபிதின்னு வேதத்துல சொல்றது. இந்த சூரியோதய காலத்திலேயோ சூரியாஸ்தமன காலத்திலேயோ தூங்கினான்னாக்க அப்போ அவளுக்கு இந்த நகங்கள்லாம் அந்த நகத்துல சொத்தை இது இதெல்லாம் ஒன்றும் சரியான, அதாவது ஒரு நகங்கள்லாம் சக்தியை இழந்து அதுல இது இல்லாதவளா ஆயிடுவான்னு இருக்கு. அதாவது வேதம் என்னன்றா ஒரு காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், அது பண்ணக்கூடாது ஏன் பண்ணா என்ன ஆகும் சின்ன அடுத்த கேள்வி கேட்ப, அதுக்காக ஒரு சமாதானம் சொல்லி சொல்ற. அந்த மாதிரி சூரியோதய காலத்திலயோ சூரியாஸ்தமன காலத்திலயோ தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு தான் நன்னா தூக்கம் இருக்கு. இந்த தூங்கக்கூடாதுன்றது நன்னா தெரிஞ்சின்றது கூட நம்மளால விட முடியாது இருந்துருக்கு சில பேரால. இப்ப ஏன் சில பேரால விட முடியாது இருந்துருக்கு, சில பேர் என்ன பண்றான் அப்படின்னா பார்ப்போம், சூரியோதய காலத்துல நாம தூங்கக்கூடாது, சூரியோதய காலத்துல எழுந்து நம்ம வந்து நமக்கு உண்டான விகிதமா இருக்கிற காரியம், புருஷாளா இருந்தா தீர்த்தாவடி சந்தியாவன ஆதிகள் பண்ணணும், ஸ்திரீக்களா இருந்தா கிரக கிருத்தியங்கள் ஆற்று எழுந்து வாக்கில் மூழ்கி கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணணும், சூரியோதய காலத்துல தூங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இது சாஸ்திரம் சொன்னது, சொன்ன பிற்பாடு நம்மளால அந்த காரியத்தை செய்யறதும் அதாவது விட முடியல, அந்த தூங்குறதுன்றது இருக்க செய்யக்கூடாதுன்றத செய்யணும், நம்ம செய்யணும்ன்றத செய்யாது போயிடுறோம். உதயோபஸ்தானம் பண்ணணும், உதயத்துக்குலாம் உபஸ்தானம் பண்ணணும்ன்றோம். அப்போதான் நாம என்ன பண்றோம், பேப்பர்காரன் வந்து போட்டு விடுறோம், பேப்பரை படிச்சு பார்த்துட்டு அப்புறமா மல்ல போய் தீத்தாமடம் போறோம். இது ஏன் பண்றோம், நம்மளுடைய பாக விசேஷம் தான். நான் நினைச்சால் அப்போ அதுக்கு மேல எல்லா தரலையும் பெருமாள் பேர்ல பை போட்டுடலாம் இல்லையா, நம்ம பெருமாள் வந்து என்ன இப்படி இன்னைக்கு சூரியோதயத்துல தீத்தாமடாத, சூரியோதயத்திலையும் அந்த சமயத்திலையும்
தூங்கின்றீர்னு பெருமாள் என்ன சங்கல்பிச்ச அவர் சங்கல்பத்துக்கு மீறி என்னால என்ன பண்ண முடியும்னு நாம சொல்லலாமா? இது அவர் மேல போய் போட்டுடலாமா? என்ன இப்படி போடல? நமக்கு ஒரு லிமிட்டட் சுவாதந்திரம் கொடுத்துருக்கே பெருமாள், அந்த சுவாதந்திரியத்துல நாம பண்றோம். அப்படி நாம பண்ணச்சே கூட அந்த சுவாதந்திரியத்தை உபயோகப்படுத்திக்கிட்டே பெருமாள் நம்மள உபயோகப்படுத்திக்கும் முடியாக பண்ணிருக்கு. இதே வேற ஒரு காரியமா இருக்கட்டும், கத்தால 6 மணிக்கு ரூபாய் வருதுன்னு சொன்னாக்க ஏன் போக மாட்டோமான்னு எல்லாரும் அந்த மாதிரி வரைச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, பெருமாள் நம்மள் நாம பண்றோம் நாம பண்றோம்னு நாம நினைக்கூடாது. நானா இருக்கவன் சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்து தீட்சா மாடி நான் சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நாம அதை பெருமைப்படுத்திக்க கூடாது. அதே சமயத்துல பெருமாள் என்ன பண்ணி வச்ச என்ற புத்தியோடு இருக்கணுமா? அதுதான் இந்த இடத்துல சொல்ற, என்னுடைய சங்கல்பத்தினால ஒண்ணு நடக்கிறதாக இருந்ததுன்னாக்க, இவையன்றே நல்ல இவையன்றே தீவ இவையன்று இவை அறிவனையிலும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்க ஒண்ணாது, என்னால் அடைக்கவும் ஒண்ணாது நீக்கவும் ஒண்ணாது. ஆகையால இது நான் வந்து நினைச்சேன்னாக்கா இதை கிரகிச்சுக்கவும் முடியாது, வேண்டான்னு சொல்றதுனால விடவும் முடியாது ஒரு நிலையில இருந்துருக்கேன் நானு. அப்ப எல்லாமே பகவத் அதீனமாக இருக்கோன்றத நாம் மனசுல நினைச்சுக்கணும் என்று சொல்றாரு. செயற்பால் என்னான் செய்கேன் யாரே களைகேன் இத்தியாதிகளில் படியே, என்னான் செய்கேன் யாரே களைகேன் என்று சொல்லச்சு. இதுவும் அமுதன் பாசத்துல சொல்ற விஷயம், ஏற்கனவே சொல்லியிருக்கிற விஷயம், அதே தான் மறுபடியும் சொல்ற. என்னான் செய்கேன் யாரே களைகன் என்னையன் செய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டே, தன்னார் மதில்சோல் குழந்தை குழந்தாய் அடியேன் அருவானாள் சென்னாள் என்னால் அன்னாள் உனதால் பிடித்தே சிலக்கானே அப்படின்னு சொல்லி அந்த பாசனத்துல அமுதன மங்களாசாசனம் பண்ற நம்மாழ்வார். எனக்கு என்ன ஸ்வரூபம், உன்னுடைய நீ கொடுத்த ஞானத்தை வச்சுட்டு உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்னுடைய ஸ்வரூபம். அப்ப நான் சொன்னது என்ன இருக்கிறதுன்னு, அதாவது என்னான் செய்கிறேன் யாரே கலைகன், எனக்கு ரட்சக்காள் யார் இருந்துட்டு இருக்கா லோகத்துல, எனக்கு உன்னை அடையறதுக்கு உபாயமாக இருக்கிறது உன்னுடைய திருவடி தவிர வேற என்ன இருந்துட்டு இருக்கு, நீ மொத்தம் தானே எனக்கு ரட்சகனாக நீ இருந்துட்டு இருக்க. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே உன்னையே நான் அடைவதற்கு நீ என்ன பண்ண போறேன்னு, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் அப்படின்னா, உன்னால் அல்லால் உன்னை தவிர வேற யாராலையும் நடத்தும். அப்போ அவளிடத்திலேருந்து நான் எந்தையும் நான் அபேட்சிக்கிறேன், அதாவது எது வந்தாலும் எனக்கு உம்ம மூலமா தான் வரணும், பெருமாள் எனக்கு அனுகிரகிச்சேர் பெருமாள் அனுகிரகிச்சேர்னு தான் நான் நினைக்கணுமே தவிர நானே பெற்றுக்கொண்டேன்னோ இல்ல தேவதாந்தரங்கள் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன்னோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடிக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் என்பதுதான் சொல்றாரு அவ. அப்போ கண்ணார் முதல் சொல் அடியே நிறுவா சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே அப்படின்னு சொல்றக்கு, உனக்கு கைங்கரியம் செய்யும்படியான ஒரு நிலைய நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிற. இப்படிப்பட்ட மனசுல ஈஸ்வர அதீனங்களாய் அனந்தங்களாய் நடக்கின்றனவாக இல்லையாலே நமக்கு நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே ஈஸ்வராதீனமாக தான் இருக்கே தவிர நாம நினைச்சிட்டோம் நாம பண்ணிட்டோம் நாம பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடாது. நாமளே கணக்கு நம்மளுடைய பிரயத்தனமே இருந்தா கூட பெருமாள் நம்மள இந்த மாதிரி ஒரு பிரயத்னம் பண்ணி வச்சு இந்த பிரயத்னத்துல மூழும்படியாக பண்ணி அதுக்கு பலத்தை கொடுத்தேர்னு நாம நினைக்கணும் என்பதுதான் சொல்ற. ஆகையால இது ஒரு விஷயத்த சொல்றதா ரெண்டு விஷயத்த சொல்றதா, ஈஸ்வராதீனமாக நமக்கு நடக்கிற நிகழ்ச்சி உபகாரங்கள் எண்ணற்றனவாக இருக்கின்றன என்பது சொல்ற. அனந்தங்களாய் நடக்கின்றனவாக யாலே இவற்றுக்கு ஈஸ்வர புத்தியாலும் எண்ணில்லையாயிரே இருப்பது. ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன, ஈஸ்வரனாலையும் இதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னோ அதுக்கு காரணம் ஹேத்து என்ன என்ன, ஒன்னா ரெண்டா இருக்கு. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஈஸ்வராதீனமாக இருக்கிறபடினால அது ஒன்னு ரெண்டுன்னு இல்லாத அனந்தங்களாக இருக்கப்படினால ஈஸ்வரனாலையும் பட்டியலிட்டு காண்பிக்க முடியாது.
இவற்றுக்கு ஈஸ்வர புத்தியாலும் எண்ணில்லையாயிரே என்று இருப்பதுன்னு இந்த உபகார சங்கிரகத்துல முதல் அதிகாரத்துல சுவாமி பெருமாள் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களை பத்தி சொன்னார். இதுக்கு அடுத்தது இரண்டாவது அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு சாதனாதிகாரம் என்று பெயர். சாதனம் என்ன சொன்னா எதுக்கு சாதனம்னு ஒண்ணு பார்க்கணும் இல்லையா? அப்ப எதுக்கு சாதனம்னாக்க பெருமாளை அடைவதற்கு சாதனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல சொன்னது பூர்வோபகார பரம்பரா என்று, அதாவது சரணாகதி பண்றதுக்கு முன்ன பெருமாள் பண்ணின உபகார பரம்பரை, உபகாரங்களுடைய தொடர்ச்சி, அதை இவ்வளவு தூரம் சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா பெருமாளை அடைவதற்கு உண்டான சாதனம் பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய இரண்டு சாதனங்கள். இந்த சாதனங்கள்ல நம்மள மூழும்படியாக பண்றதுக்கு பெருமாள் பண்ற உபகாரங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்துல சொல்ற, விஸ்தாரமா சொல்ல போறேன் சொல்ற. இதுல பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்றேன்றத ஒன்னு ஒன்னா சொல்ல போறேன். இப்படி சேதனனை உபாய விசேஷ அனுஷ்டானத்திலே உருப்படுத்தி நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை சுமந்து கொண்டு இருக்கிற அவனுக்கு இவனுக்கு சிதே மனசி சுஸ்தே சரீரே சிதி யோ நரகம் தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் இத்தியாதிகளில் படியே ஷரீர மானச ஆகந்துக சகஜங்களான சதுர்வித வியாதிகளாலும் கலக்கம் வாராதபடி அசுதே என்னும் அனுகிரக விசேஷத்தாலே தாதுசாமிய சரீர சுவாஸ்தின் மனசைரியத்தையும் பிறப்பிக்கும் மதமும். இப்போ பெருமாள் நமக்கு பண்ற உபகாரத்தை சொல்ற போறே சாதனத்துல மூழணும். சாதனம்ன்றது பிரபத்தி பெருமாள் அடையறதுக்கு உண்டான சாதனத்தை சொல்லப்படுது. இதுக்கு முன்ன 27 உபகாரத்தை சொல்லி சொன்ன பெருமாள் அபவர்க்க உபாயத்திலே பரியோசிப்பிக்கிற சுகிருத விசேஷத்தை விளைப்பதும் என்ன சொன்ன. நாம ஒரு சுகிருதம் பண்ணிருக்கோம், அந்த சுகிருதம் பண்ணினதுனாலதான் மோட்சோபாயமாக இருந்திருக்கிற பக்தியிலேயோ பிரபத்தியிலேயோ மூழும்படியாக ஒரு நிலை ஏற்படுறதுன்னு சொல்லி சொன்னோம். அப்போ அனுகம்பையினுடைய அவாந்தர உபகாரங்கள் இதெல்லாம் பெருமாளுடைய தயையினுடைய உபகாரங்கள்னு சொன்னிருங்க. இப்ப இந்த உபாய விசேஷமான அனுஷ்டானத்துல சேரும்படியாக பண்றது இருக்க அது பெரிய உபகாரம். இப்ப எல்லாருக்கும் சரணாகதி பண்ணணும்னு நினைக்கிறோம், நாமளே கூட தான் நினைக்கிறோம். இதுல வரைக்கு அந்த சரணாகதி பண்ணச்சே இப்ப அதுக்கு முன்னாடி எந்த ஆச்சாரியன் தேடிட்டு போறது, நமக்கு என்ன ஆச்சாரியார் சித்தமா இருக்கா அவள்கிட்ட போலாமே என்ன, எப்ப போறது, இப்ப போனா அவருக்கு சௌகரியமா இருக்குமா இல்ல வேற சமயத்துல போனா சௌகரியமா இருக்குமா, எங்க போய் பண்ணிக்கிறது, எப்படி பண்ணிக்கிறது, நாம எப்படி போகணும், நமக்கு போற அளவு நமக்கு சக்தி இருக்கா, இப்படி இங்கிருந்தே போன் பண்ணி கேட்டுருந்தாக்கா சரியா போயிடுமா, அவரை பண்ணிட்டு சொல்லிடலாமா, இப்படி எல்லாம் நமக்கு எத்தனையோ ஒரு திறந்திருக்கும். இப்படி இருக்கச்சே இப்ப இந்த பக்தியோகம் செய்வனுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும், சரணாகத்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ சரணாகத்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, அதுக்கு முன்ன பக்தியை பத்தி தெரிஞ்சுட்டாதான் இந்த பக்தி யோகம் பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்லை, ஆகையால நாம பிரபத்திய நாம அனுஷ்டிக்கிறோம் சொல்லி சொல்றோம். பக்தி யோகம் பண்ணாலும் கூட அதுக்கு சக்தியோ ஞானமோ இருந்தாலும் கூட அது அதனால வரக்கூடிய பலன்றது பிராரப்த கர்மாவசானத்துக்கு தான் வரும். பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா முடிஞ்ச பிற்பாடுதான் அது வருமே தவிர அதுக்கு முன்ன வராது. இப்படி பெருமாள் நமக்கு மோட்சோபாயமாக இருந்திருக்கிற பிரபத்தியை செய்யணும்னு சொல்லி அந்த எண்ணத்தை உண்டாக்கினாலும் கூட அப்போ அந்த பல வியாதிகளுக்கு உறைவிடமாக இருந்திருக்கிற
இந்த சரீரத்து சேதனம் சுமந்து நின்று இருக்கோம். நாமும் இப்ப திருமலையில போய் பெருமாளை சேவிக்கணும்னு சோழங்கி வரத்துல போய் பிரசன்ன சேவிக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற வியாதி சுத்ரோகம் இருக்கு. மலையில ஏறினோம்னாக்க மூச்சு விட முடியாது, மூச்சு தமரல் ஏற்படும், மலை ஏற முடியாதுன்னு சொல்லுவோம். அப்ப நம்மளால பண்ண முடியாது போயிடும். அப்ப எப்படி பெருமாளை சேவிக்கிறது, எப்படி திருவேங்கல முடியாத சேவிக்கிறது, எப்படி திருவேங்கல முடியாதுன்றது முன்னிடத்துலயோ சரணாகி பண்றது. இப்படி எல்லாம் சரீர பிரயுக்தமான வியாதிகள்னாலையும் நமக்கு சங்கடம் வருது. மனப்பிரயுக்தமான ஒரு காலுஷம் ஆட்டை விட்டு போறதுக்கு ஒரு சமயம் கூட நமக்கு முடியாததாகவே இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் எதாம அலை அலையா சமுதிரத்துல இருந்து எப்படி சமுதிரத்துல அலை வந்தாதான் ஆட்டை விட்டு போக முடியுன்ற மாதிரி ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்படும். இப்படி எல்லாம் நமக்கு பல சன்னிவேசங்கள், நம்மள போக விட்டாத தடங்கள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துறது இல்லையா, அதெல்லாம் கூட பெருமாள் கணக்கு சங்கல்பிச்சேர்னாக்க அவ எல்லாவற்றையும் மாத்தி நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவே, இது அவர் பண்ற உபகாரங்கள் என்று இந்த சாதனாதிகாரத்துல சொல்ல போறேன். அதனுடைய விஸ்தாரத்தை அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.